ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரினசன்ஸ் பார்ட் டூ. இந்த ரினசன்ஸ் பார்ட் டூவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆங்கில இலக்கியத்தில் ரினசன்ஸோட தாக்கம் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து பீப்புளால் படிக்கக்கூடிய அந்த ஆங்கில இலக்கியத்தில் இந்த ரினசன்ஸ் வந்ததுனால அதோடய விளைவு என்ன அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம், இந்த மூமெண்ட் அப்படிங்கிற ரினசன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் லிட்ரேச்சர் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃப்ரி ஜாசர் அண்டு செல்லிங், இவங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கடி இட்டாலிக்கு போயிட்டுருப்பாங்க. இட்டாலியில் தான் முதலாக தோன்றுனது இந்த ரினசன்ஸ் மூமெண்ட். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இங்கிலாண்டுக்கு கொண்டு வராங்க. இந்த ரினசன்ஸோட நோக்கமே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பார்ட் ஒனில், என்னென்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சரை புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா பழமைவாதமான இலக்கியங்களுக்கு நம்ம புத்துயிர் கொடுக்கணும், அதோட நோக்கம்தான் இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம். எல்லா விஷயத்திலும் இங்கிலாண்டில் சில எல்லா விஷயத்துக்கும் ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும், அதே சமயத்தில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பழமைவாத இலக்கியங்களுக்கும் நம்ம புத்துயிர் கொடுக்கணும். ஆங்கில இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எதை பேசர் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா லாட்டின் அண்டு கிரீக். இதுதான் ஆங்கில இலக்கியத்துக்கு பெரிதும் ஒரு பழமைவாதமான லாங்குவேஜ். அங்கேருந்து தான் பெரும்பாலும் காப்பியங்கள் பெருமான காவியங்கள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க ஆங்கில இலக்கியர்கள். ஸோ அதுதான் இவங்களுக்கு ஒரு மதர் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த பழமைவாதத்தை திருப்பி படிக்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்தது. ஸோ அதோட தாக்கம் ஆங்கில இலக்கியத்தில் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் இந்த ஆங்கில இலக்கியத்துக்கான சில முன்னோட்டங்கள் என்ன பார்த்திங்கன்னா, நிறையா ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற விஷயம் உருவாங்கினாங்க. அந்த ரினசன்ஸ் வந்த அப்புறம் இந்த ஆங்கில இலக்கியத்துக்காக நிறைய ஸ்காலர்ஸ் உருவாகினாங்க. ஆங்கில இலக்கியத்துக்காக இல்லை, ஆங்கில இலக்கியத்துக்கு பாராட்டவும் சரி எழுதவும் சரி, இது போல் நிறைய பேர் படித்தவங்க எல்லாமே ரினசன்ஸ் வந்தப்புறம் இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இலக்கியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்காலர்ஸ்லாம் உருவானாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அது மாதிரி ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்காலர்ஸ்லாம் தாமஸ் லீனர், வில்லியம் க்ரோஷியன், அன்ஹர்ட் கிளாட்டிமர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இந்த ரினசன்ஸ் பீரியடப்போ இங்கிலாண்டில் உருவானாங்க. ஸோ அவங்களோட வேலைன்னா இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அதாவது பழமைவாதமான அந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்கான ஒரு வழியை தோற்றுவித்தார்கள் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரினசன்ஸ் பீரியடில் நிறையா ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க இந்த பழமைவாத இலக்கியங்களை படிக்கிறதுக்காக. பழைய ஸ்கூல் இங்கிலாண்டில் ஆல்ரெடி இருக்கும்ல, அந்த ஸ்கூல் மேலாம் திருப்பியும் ரீமாடலிங் பண்ணி அதில் இந்த மாதிரி பழமைவாத இலக்கியங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த இங்கிலாண்டில் கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா, செயின்ட் பவுல் கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் தான் கொண்டு வந்திருக்காங்க. யாராலன்னா ஜான் கோலட் அப்படிங்கிறனால செயின்ட் பவுல் கிராமர் ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் யார் பார்த்திங்கன்னா வில்லியம் லில்லின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூலுக்கான டெக்ஸ்ட்டை உருவாக்குறாங்க. என்ன டெக்ஸ்ட் புக்கு, ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் பார்த்திங்கன்னா லாட்டின் கிராமர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக்கு தான் உருவாக்குறாங்க. ஏன்னா லாட்டின் கிராமர் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ ஆங்கிலம் கற்றுக்கணும்னா ஆங்கிலம் இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிற விஷயம் கற்றுப்போம். அதே மாதிரி தான் லாட்டின் தான் இவங்களுக்கு சோர்ஸாக இருக்கும் போது, லாட்டின் அண்ட் கிரீக் தான் இவங்களுக்கு சோர்ஸாக இருக்கும் போது லாட்டின் கிராமரை கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஸ்டாண்டர்டாக லாட்டின் கிராமர் அப்படின்னு உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஸ்கூல்ஸு, நிறையா சார்ட்டர் ஹவுஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறையா ஸ்கூல்ஸ்லாம் காலேஜஸ் யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ரினசன்ஸ் வந்தப்புறம். ஸோ இதோட தாக்கம் அப்படின்னு பார்த்தா நிறையா ஆத்தர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் லிட்ரேச்சரை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்டில் இருக்கவங்க ஒரிஜினல் லிட்ரேச்சரை எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது லாட்டின் அண்ட் கிரீக்கில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆத்தர்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரினசன்ஸ் பீரியடில் தான். விர்ஜில், ஓவிட், சிசாரியோ, டெமஸ்தானஸ், ப்ளூட்ராக், சாப்மேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டின் அண்ட் கிரீக்கோட பெரிய மேதாவியான எழுத்தாளர்கள். இவங்களோட ஒர்க்கை இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இங்கிலீஷ் பீப்புளுக்காக கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புளுக்கு இந்த கிரீக் அண்டு லாட்டினில் இருக்கக்கூடிய புராண கதைகள், காவியங்கள் இதெல்லாம் எளிமையாகவே புரிஞ்சு போய் அதோட ஒன்றி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆங்கில இலக்கியத்தில் இந்த ரினசன்ஸ் வந்தப்புறம் அதோட தாக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆங்கில இலக்கியத்துக்கு ஆரம்பித்தவர் அப்படின்னு கேட்டால், ஆரம்பித்தவர் அப்படிங்கிற விஷயம் யாருன்னு பார்த்தா சர் தாமஸ் மோர் அப்படின்னு சொல்லலாம். சர் தாமஸ் மோர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில இலக்கியத்துக்கு ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட ஃபேமஸ் புக்கான உட்டோப்பியா தான் இவரை பேர் எடுக்க வச்சது. உட்டோப்பியா அப்படிங்கிற ஒர்க்கு தான் சர் தாமஸ் மோரை பேர் எடுக்க வச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த உட்டோப்பியன் இதில் எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா லாட்டினில் தான் இது எழுதப்பட்டிருக்கு. அது பப்ளிஷ் எப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1516. அதுக்கப்புறம் இந்த உட்டோப்பியன் ஒர்க்கை இங்கிலீஷில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க 1551. உட்டோப்பியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அது நோவேர் அப்படின்னு அர்த்தம். நோவேர்னால் எங்கேயுமே கிடையாது அது போல். இமேஜினேஷன் வேர்ல்டு இந்த உட்டோப்பிய ஒர்க்கில் தாமஸ் மோர் எழுதிய இந்த உட்டோப்பியன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அது லேட்ரினில் தான் எழுதி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பி அவரே இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே இமேஜினரி வேர்ல்டில் ட்ராவலை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த உட்டோப்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எரஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க, ஆத்தரை சொல்கிறாங்க. இவரும் ரெனசன்ஸ் பீரியடில் ஒன் ஆஃப் த ஒரு பில்லர் கூட சொல்லலாம். எரஸ்மஸ் அவர் யாருனா ஒரு ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்காலர்னு சொல்லலாம். இவங்க பிறப்பால் டச்சுக்காரர் இவர், ஆனால் இங்கிலாண்டில் இவர் செட்டில் ஆகிட்டார். ஸோ இவர் யாரோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மோரு. ஸோ தாமஸ் மோரோட ஃப்ரெண்டு தான் இந்த எரஸ்மஸ் இவரோட ஃபேமஸ் புக் என்ன பார்த்தீங்கன்னா எரஸ்மஸோட ஃபேமஸ் புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஃபோலி அப்படிங்கிற ஃபேமஸ் புக். இது எதில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்டினில் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நியூ டெஸ்டமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாரு. நியூ டெஸ்டமெண்ட்னா பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்குது. இதில் புதிய ஏற்பாடை தான் குறிக்கிறாங்க நியூ டெஸ்டமெண்ட். அதை நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு எடிஷனை பப்ளிஷ் பண்ணுறாரு நம்ம எரஸ்மஸ். அது எப்படி பப்ளிஷ் பண்ணுறாருனா ஒரிஜினல் க்ரீக் டெஸ்ட்டாகவே அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாட்டின் ட்ரான்ஸ்லேஷனோட லாட்டினில் க்ரீக் டெக்ஸ்ட்டாகவே பப்ளிஷ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா லாட்டினில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ விஷயத்த பண்ணுறாரு இந்த எரஸ்மஸ். அதுக்கப்புறம் எட்மர் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் என்ன பண்ணுறாருனா எபிக் போயம் எழுதுறாரு. ஃபேரி கோயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிக் கோயின் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வைட் அண்ட் சேரியை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சானட்டெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரினேசன்ஸ் வந்தோடனே இந்த லாட்டின் அண்ட் க்ரீக்லேருந்து நிறைய காப்பி பண்ணி நிறையா எழுத ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆங்கில இலக்கியத்தில் இந்த ரினேசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பழமைவாதத்துக்கு நிறைய முக்கியத்துவம் தந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் ட்ராமான்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் நம்ம குறிக்கலாம். ரினேசன்ஸ் வந்த அப்புறம் தான் ரினேசன்ஸ் பீரியடில் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற விஷயம் பூந்து விளையாடுவார். ஷேக்ஸ்பியர் சொன்னாலே நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு எது சோர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சோர்ஸ் கொடுத்துருக்கு. மாதிரி லாட்டின் அண்ட் க்ரீக்லேருந்து நிறைய சோர்ஸ்லாம் ஷேக்ஸ்பியர் எடுத்திருக்காரு. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிஷன்ட்டோட க்ரானிக்கல் அண்ட் ப்ளூட்டர்க் லைஃப்ஸ் தான் ஷேக்ஸ்பியருக்கு நிறையா இங்கிலீஷ் அண்ட் ரோமன் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு சோர்ஸாக இருந்திருக்கு. ஒரு க்ரீக் ஆத்தர் தான் இந்த ஹாலிஷன். அவர் எழுதின அந்த க்ரானிக்கல் அண்ட் ப்ளூட்டர்க் லைஃப்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கான இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கும் ரோமன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதுறதுக்கும் ரொம்பவே சோர்ஸாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேக்ஸ்பியருக்கு நிறையா அந்த லாட்டின் அண்ட் க்ரீக்கோட ஆத்தர்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருக்காங்க. நிறையா அவங்களோட இன்ஸ்பயர் ஷேக்ஸ்பியருக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சுவலி அவர் வந்து ஒரு க்ரீக் ஆத்தர்ஸ், அவரோட பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு ஷேக்ஸ்பியருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அது போலவே இங்கே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா செனக்கா அப்படிங்கிற ஒரு ஆத்தரை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவரை செனக்கா அப்படிங்கிற ஒரு ஆத்தரை ஃபாலோ பண்ணும்போது இவங்களாம் லாட்டின் அண்ட் க்ரீக் பீப்புள்ஸ் தான், அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. அவங்கள ஃபாலோ பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த செனக்காவை ஃபாலோ பண்ணும்போது இவர் ஒர்க்ஸில் நிறையா வில்லன்ஸு ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ் இந்த மாதிரி ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செனக்காட்டிருந்து தான் காப்பி பண்ணி எழுதுறாரு. அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறது வில்லன் தனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் யார்கிட்டருந்து காப்பி பண்ணுறாருனா இந்த மாதிரி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாருனா செனக்கா அவர்கிட்ட தான். ஸோ லாட்டின் அண்ட் க்ரீக் பீப்பிளை தான் ஃபாலோ பண்ணி ஷேக்ஸ்பியர் நிறைய எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் பென் ஜான்சன், கிறிஸ்டோஃபர் மார்லோ, ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி லாட்டின் அண்ட் க்ரீக்கோட அந்த ஒரிஜினல் கிளாஸஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நிறைய விஷயம் படித்ததுனால நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் ரினேசன்ஸ் வந்தோடனே இந்த பழமைவாதம் ஆங்கில இலக்கியத்து பழமைவாதம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் லாட்டின் அண்ட் க்ரீக் இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட தாக்கமும் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரினேசன்ஸ் அப்படிங்கிற விஷயம். அடுத்த ரினேசன்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் டாபிக். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் ரினேசன்ஸ் வந்த அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த எஜுகேஷன் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னா அந்த மிடில் இங்கிலாண்டில் மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லும் போது ரினேசன்ஸ் வரதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒன்று கிளர்ச்சி பாதிரியருக்கான எஜுகேஷன், பாதிரியார் சர்ச்சில் எப்படி வேலை பார்க்குறது அந்த மாதிரி பாதிரியருக்கான எஜுகேஷன், இல்லை சண்டை போடுறது எப்படி நைட்டுக்கான ஒரு எஜுகேஷன் இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. போர் வீரருக்கான எஜுகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அது காலப்போக்கில் மாறி மாடர்ன் ஏஜுக்கு வந்தப்புறம் நிறைய ரீஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரீஃபார்ம் பண்ணுறாங்க, மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. ஸோ இந்த ரினேசன்ஸ் வந்தோடனே அதோட எஜுகேஷன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை மனிதனாக மாற்றணும் அப்படிங்கிறது தான், படிப்பாளியாக மாற்றக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதனால் ரினேசன்ஸ் வந்தப்புறம் இந்த ரினேசன்ஸ் பீரியடில் நிறையா லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சு. நிறைய காலேஜஸ்ஸு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிலாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கொண்டாந்துச்சு இந்த ரினேசன்ஸ் அப்படிங்கிறது. எஜுகேஷன் மெத்தடில் நிறையா சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலிஜியனை பொறுத்த வரைக்கும் இந்த ரினேசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்குறாங்க. ரினேசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலிஜியன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ரெண்டு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரினேசன்ஸ் அந்த ரினேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மதத்தை பொறுத்த வரைக்கும் ரினேசன்ஸ் என்ன தெளிவாக சொன்னால் மதத்தில்
இந்த ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்னத்தை கொண்டு வந்ததுனா, ரெண்டு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. ஒரு மூமெண்ட் என்னன்னா ரிஃபார்மேஷன் மூமெண்ட், இன்னொன்று கவுண்டர் ரிஃபார்மேஷன். ரீஃபார்மேஷன்னா மறுசீரமைப்பு, கவுண்டர் ரீஃபார்மேஷன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக, மறுசீரமைப்புக்கு அகேன்ஸ்டாக செய்கிறது தான் கவுண்டர் ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறது. ரெண்டு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் தான் தொடங்கிச்சு. ஜெர்மனியில் யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ரீஃபார்மேஷன் மூமெண்ட். அந்த ரீஃபார்மேஷன் மூமெண்ட்டு யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மார்ட்டின் லூதர் கிங்கால் கூட தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா மறுசீரமைப்புன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், பைபிளில் இருக்கக்கூடிய ஓல்டு அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டெண்டல் அப்படிங்கிறவர் தான். வில்லியம் டெண்டல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. எங்கேருந்து இந்த பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும் யார் டிரான்ஸ்லேட் பண்ணதா, வில்லியம் டெண்டல் அப்படிங்கிறவர் தான். யாருடைய பைபிளில் யார்கிட்டருந்துன்னா எரஸ்மஸ் அப்படின்றார். எரஸ்மஸ் தானே கிரீக்லேயும் லாட்டின்லேயும் ஒரிஜினலாக எழுந்தது. ஸோ அந்த எரஸ்மஸோட ஒர்க்கான அந்த பைபிளை நியூ டெஸ்டமெண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாருனா வில்லியம் டெண்டல் தான் பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இங்கிலீஷ் பீப்புளுக்குலாம் நிறைய பேருக்கு பைபிள் படிக்க ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீஃபார்மேஷன் மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் மார்ட்டின் லூதர் கேட்கும் எதுக்கு கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நிறையா கரப்ஷன், போப் மதியில் நிறைய கரப்ஷன் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இந்த ரீஃபார்மேஷன் மூமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தார். ஸோ அதை அகேன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கவுண்டர் ரீஃபார்மேஷன் நிறைய ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி நிறையா உருவாகுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சர்ச்சஸ்லாம் நிறையா ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மதத்தில் ரினசன்ஸ் வந்தப்பறம் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றங்கள் ஏற்பட்டுனா பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் இருக்கிற கரப்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் சர்ச்செலாம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு, ஒன்று ப்ரொட்டஸ்டண்ட்டாக, இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள், இன்னொன்று ஆன்டி ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள். அது மாதிரி நிறைய பெரிய பிரிக்க ஆரம்பிச்சு. வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம் ரீஃபார்மேஷனாக என்ன கவுண்டர் ரீஃபார்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு ரினசன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், ஸ்கல்பிச்சர், அது பெயிண்டிங்னா வரைகிறது, ஸ்கல்பிச்சர்ஸ்னா கல்வெட்டுகள், ஆர்கிடெக்சர்னா இந்த மாதிரி வரைபடம், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இதிலலாம் நிறைய ரினசன்ஸோட தாக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஏஞ்சலோ, லியாண்டோ டாவின்சி, ராஃபல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் இந்த ரினசன்ஸ் பீரியடப்போ. ஸோ அவங்களோட அது மட்டும் இல்லாமல் அவங்க பொயிட்டாகவும் இருக்காங்க, பெயிண்டராகவும் இருக்காங்க இந்த மூணு பேரும். அது மட்டும் கல்வெட்டு செய்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஸோ மைக்கேல் ஏஞ்சலோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா மைக்கேல் ஏஞ்சலோ மட்டும் தனியாக சொல்கிறாங்க. மைக்கேல் ஏஞ்சலோ பொறுத்த வரைக்கும் அவர் பிப்ளிக்கல் தீம்ஸை தான் யூஸ் பண்ணுவாராம், அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய தீம்ஸை தான் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாராம். ஸோ அவரோட ஃபேமஸான பெயிண்டிங் பார்த்தோன்னா லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் தானா, அது எங்கே உறைஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சிஸ்டின் சாப்பல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் உறைஞ்சிருக்காராம். இது இன்னமும் நடிச்சிருக்கு, பார்த்துட்ருக்கலாம், இன்னமும் தெரிஞ்சிருக்கலாம், கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ் கல்பிட்ட ஒரு கல்வெட்டு செதுக்கிறவராக பார்த்தீங்கன்னா இவரை நம்ம மைக்கேல் ஆஞ்சலோவை ஒரு பெயிண்டராக பார்க்கும்போது அவர் ஃபேமஸான ஒர்க் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு கல்வெட்டு நிபுணராக பார்க்கும்போது என்னென்னா டேவிட் மோசஸும் மேரி வித் டெட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதாவது மேரி மதர் மேரி இருக்காங்களே கிரைஸ்டோட, ஜீசஸ் கிரைஸ்டோட அம்மா மதர் மேரி. ஸோ அதுக்கப்புறம் டேவிட் மோசஸ் இவங்களோட ஸ்டேச்சூஸ் எல்லாமே பார்க்க இன்னமும் நல்லாவே செதுக்கி வச்சுருக்காராம் மைக்கேல் ஏஞ்சலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சானர்ஸ் லவ் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்காராம் மைக்கேல் ஏஞ்சலோ. அதுக்கப்புறம் லியாண்டோ டாவின்சி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காராம், அந்த பெயிண்டிங் பேர் லாஸ்ட் சஃபர், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் தான். அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்ச ஒரு பெயிண்டிங் எதுனான்னு பார்த்திங்கன்னா இந்த லியாண்டோ டாவின்சிக்கு மோனாலிசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மோனாலிசா அப்படிங்கிற அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் இருக்கும், அந்த ஸ்மைலிங்கில் என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் நம்ம தெரியல. அதுக்கப்புறம் ராஃபலோட பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடோனா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங், அது நம்ம ஃபேமஸானது நம்ம மூவிஸ்லாம் பார்க்கலாம் மெடோனா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் ரொம்பவே பெரிய ரினசன்ஸில் இருந்தப்போ பெயிண்டிங் மத்தியில் நிறையவே உருவானுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோத்திக் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஒரு லிட்ரரியில் பார்க்கலாம் கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் அண்ட் ரோமன் ஸ்டைலில் தான் இருக்கும். கோத்திக் ஸ்டைல்னால் பாழடைஞ்சு ஒரு ஒர்க் எழுதுறாங்கன்னா பாழடைஞ்ச பங்களாவை சுற்றி தான் இருக்கும், பழைய பில்டிங்கு, பழைய சர்ச்சு இது மாதிரி இருக்கிறது தான் சொல்லுவாங்க கோத்திக் ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டு நிறையா விஷயம் அதை சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதில்னா ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்துக்கும் செயின்ட் பீட்டர் பெஸ்லிக்கா ரோம் ஒரு சர்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைல் மேலே சிலுவை வைக்கிற ஸ்டைலு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பழைய பில்டிங் இல்லாமல் புது பில்டிங்காக உருவாக்கி ஏசுநாத சிலுவை இது மாதிரி விஷயம்லாம் அந்த டோம்னா சொல்லுவாங்கள்ல
டவர் கோபுரம் சொல்லுவாங்கள அது மாதிரி புது புது ஸ்டைலில் ஆர்கிடெக்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரினைசன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் என்னென்னா இந்த ரினைசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்ட் டூவில். ஓகே யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.